ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி சமையல். சூப்பரான டேஸ்டில் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி ஒரு 10 நிமிஷத்தில் செய்யலாம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரைட் ரைஸை பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம், இல்லைனா உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் கூட வச்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டில் இருக்கும். இப்போ வாங்க, ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான டேஸ்டில் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு அகலமான கடாயை பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல ஒரு 4 பல் கிட்ட பூண்டு எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 3 கிட்ட பச்சை மிளகாய் எடுத்து அதையுமே பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா சின்ன மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி போடணும், அப்பதான் நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்லா வதங்கி வர வரைக்கும் அடுப்பை நல்ல மீடியம் ஃபிளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்கலாம். வதங்குறதுனா அதோட கலர் மாற வரைக்கும் வதக்கி விடக்கூடாது, ஜஸ்ட் அதோட பச்சை வாசனை மட்டும் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விடணும். பாருங்க, சூப்பரா இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல இதுக்கு தேவையான காயெல்லாம் நான் இன்னைக்கு சேர்த்துக்க போறேன். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீன்ஸ், முட்டைக்கோஸ், கேரட். நான் இன்னைக்கு காய் கொஞ்சம் அதிகமா தான் சேர்த்துக்க போறேன், பசங்களுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காண்டி. இப்போ இந்த 3 காயுமே இதுல போட்டு அடுப்பை நல்ல மீடியம் ஃபிளேம்ல வச்சு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விடுற டைம் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 நிமிஷத்து கிட்ட இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டைம்ல அடுப்பை நல்லா சிம்ல வச்சுட்டு மூடி வச்சிருங்க. காய் ஒரு பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். ஃப்ரைட் ரைஸ் பொறுத்தவரை காய் ரொம்ப வேக விடக்கூடாது, ஒரு பாதி அளவுக்கு வெந்தாதான் ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதனால முழுசா வேக விடாம பாதி அளவுக்கு வெந்து வந்தாலே போதும். இந்த டைம்ல இதுல ஒரு 1 கொத்து அளவுக்கிட்ட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு பாதி அளவுக்கிட்ட கேப்சிகமும் போட்டு அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, இது எல்லாமே சேர்ந்து சூப்பரா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல நான் இன்னைக்கு ஏற்கனவே சாதம் வடிச்சு வச்சிருக்கேன், நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் வடிச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவையான நீங்க வீட்டுல சமைக்கிற அரிசியை கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. இப்போ இந்த சாதம் அந்த காயோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். கடையில வாங்கி சாப்பிடறத விட வீட்லயே இந்த மாதிரி ஹெல்த்தியா செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, நம்மளுக்கும் எந்த விதமான பயமும் இருக்காது. இப்ப பாருங்க, எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல இதுக்கான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. கரம் மசாலா இல்லாத பட்சத்துக்கு சிக்கன் இல்லைன்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு அந்த சாதம் கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நம்ம போட்ட சாதம் நல்லா உதிரி உதிரியா இருக்கணும், அதே நேரத்துல நல்லா கொலைய வேக விடக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா பருக்க பருக்கையா இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். இப்ப பாருங்க, இது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. சோயா சாஸ் பாத்தீங்கன்னா உங்க விருப்பம் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. சாஸ் சேர்க்காம செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல தான் இருக்கும். இப்ப பாருங்க, இது எல்லாமே சேர்ந்து நல்லா உதிரி உதிரியா மிக்ஸ் ஆகி சூப்பரான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கடைசியா இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லஞ்ச் பாக்ஸுக்கோ இல்ல ஆபீஸ்க்கோ கொடுத்து விட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இதை நீங்க டின்னராகவும் செய்யலாம், இல்லைன்னா காலையில பிரேக்ஃபாஸ்டாகவும் செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.